ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில், நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறது இன்னொரு டைப் கேள்வி. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, வேர் ஆர் யூ கோயிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு இந்த கேள்வி. நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள். இது ஆன்சர். இந்த ஆன்சரை வச்சு நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேனா அப்படின்னு கேட்க போகிறோம். அந்த சென்டென்ஸை பாருங்கள், ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள், நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ரெட் கலரில் ஒரு வேர்ட் மார்க் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலரில் ஒரு வேர்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் இருக்கிற வார்த்தை ப்ரோனவுன், அதாவது சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ஆம் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். இந்த ரெண்டு இடத்தையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆம் ஐ கோயிங் டு டெம்பிள், தட் இஸ் தி ஆன்சர். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, வேர் ஆர் யூ கோயிங், நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள். நான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேனா, ஆம் ஐ கோயிங் டு டெம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது வேர் ஆர் யூ கோயிங் அப்படிங்கிறது டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின். லாஸ்டில் இருக்கிற கொஸ்டின், ஆம் ஐ கோயிங் டு டெம்பிள், இது ஒரு வேர்பல் கொஸ்டின். இந்த வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறப்ப எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வேர்பல் கொஸ்டினுக்கு இன்னொரு பேர் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். இது என்ன? வாட் இஸ் திஸ்? இது ஒரு புத்தகம். திஸ் இஸ் எ புக். இது ஒரு பயனுள்ள புத்தகமா அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், சப்ஜெக்ட் வெர்ப் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஈஸியான வாக்கியங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் ஈஸியாக சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி வேர்பல் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியும். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் எ புக். இஸ் திஸ் எ யூஸ்ஃபுல் புக்? இது ஒரு பயனுள்ள புத்தகமா? நெக்ஸ்ட் ஒன், நாம் யார்? ஹூ ஆர் வி? நாம் நண்பர்கள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நல்ல நண்பர்களாக இருக்கிறோமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூ ஆர் வி? நாம் யார்? வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நண்பர்கள். நாம் நல்ல நண்பர்களாக இருக்கிறோமா? ஆர் வி குட் ஃப்ரெண்ட்ஸ்? வேர்பல் கொஸ்டின். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வி ஆர் இடம் மாறி இருக்கு ஆர் வி அப்படின்னு. ரொம்ப ஈஸியான கேள்வி, ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நன்றாக இருக்கிறேன், ஐ ஆம் வெல். நான் நன்றாக இருக்கிறேனா? சப்ஜெக்ட் வேர்ப் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆம் ஐ வெல்? நான் நன்றாக இருக்கிறேனா? சப்ஜெக்டையும் வேர்பையும் இடம் மாற்றிருக்கோம், தட்ஸ் ஆல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ், டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின்ஸ், வேர்பல் கொஸ்டின்ஸ் இருக்கிற வீடியோஸ், மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடம் உங்களுடையது? Which place is yours? Which is your place? அப்படின்னு கேட்கலாம். Which place is yours? இது எனது இடம். This is my place. இது எனது இடமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ ரொம்ப ஃபெமிலியராக இருப்பீங்க வேர்பல் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு. ஏன்னா சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். இஸ் திஸ் மை பிளேஸ்? இது எனது இடமா? அந்த கொஸ்டின் டோன் வரணும். இஸ் திஸ் மை பிளேஸ்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இந்த இடம் எனக்கு ஒரு பிரச்சனை. திஸ் பிளேஸ் இஸ் மை ப்ராப்ளம். இந்த இடம் எனக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் திஸ் பிளேஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதனால் ரெண்டு வார்த்தைகளையும் இடம் மாற்றிருக்கோம். இஸ் திஸ் பிளேஸ் மை ப்ராப்ளம்? திஸ் பிளேஸ் இஸ் மை ப்ராப்ளம். இஸ் திஸ் பிளேஸ் மை ப்ராப்ளம்? டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ ரெண்டு கொஸ்டின்ஸையும் கண்டுபிடிக்க போகிறீங்க. டபிள்யூஹெச் டைப் கொஸ்டினையும் கண்டுபிடிக்கணும், வேர்பல் கொஸ்டினையும் கண்டுபிடிக்கணும். யார் உன்னுடைய நண்பர்? அவர் என்னுடைய நண்பர். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவர் என்னுடைய நண்பரா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? யார் உன்னுடைய நண்பர்? அவர் என்னுடைய நண்பர். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவர் என்னுடைய நண்பரா? இஸ் ஹீ மை ஃப்ரெண்ட். த ஹீ இஸ் அப்படிங்கிறது இஸ் ஹீ அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ வேர்பல் குவஸ்டினாக ஃப்ரேம் ஆயிடுது. அகெயின் நீங்கள் ரெண்டு கொஸ்டின்ஸையுமே ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் வேர்பல் கொஸ்டின். இது எப்படி இருக்கிறது? இது நன்றாக இருக்கிறது. திஸ் இஸ் நைஸ். இது நன்றாக இருக்கிறதா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எந்த வார்த்தை? நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. ஹவ் இஸ் திஸ்? இது எப்படி இருக்கிறது? இது நன்றாக இருக்கிறது. திஸ் இஸ் நைஸ். இது நன்றாக இருக்கிறதா? இஸ் திஸ் நைஸ். இது வேர்பல் கொஸ்டின். இப்போ ஆன்சரையும் ஒரு வேர்பல் கொஸ்டினையும் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வேர் இஸ் யுவர் மதர்? உன் அம்மா எங்கே? வேர் இஸ் யுவர் மதர்? என் அம்மா அங்கே இருக்கிறார். உன் அம்மா அங்கே இருக்கிறாரா? நல்லா யோசித்து ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். வேர் இஸ் யுவர் மதர்? மை மதர் இஸ் தேர். தேர் அப்படின்னா அங்கே. என் அம்மா அங்கே இருக்கிறார். உன் அம்மா அங்கே இருக்கிறாரா? இஸ் யுவர் மதர் தேர்? ஸோ உனது அம்மா அப்படின்னு வர்றப்ப யுவர் மதர். இஸ் யுவர் மதர் தேர்? நவ் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் அண்டு வேர்பல் கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. யாருடைய பைக் இது? இது அவருடைய பைக். திஸ் இஸ் ஹிஸ் பைக். இது அவருடைய பைக்கா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யாருடைய பைக் இது? ஹூஸ் பைக் இஸ் திஸ்? இந்த ஹூஸ் அப்படிங்கிறது யாருடைய அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. இது அவரோட பைக். திஸ் இஸ் ஹிஸ் பைக். இது அவருடைய பைக்கா? இஸ் திஸ் ஹிஸ் பைக்? த குவஸ்டின் டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் திஸ் ஹிஸ் பைக்? இஸ் திஸ் ஹிஸ் பைக் அப்படின்னு சொல்லக்கூடாது. இஸ் திஸ் ஹிஸ் பைக்? ரைசிங் டோன் வரணும். இப்போ நீங்கள் ஆன்சர் அண்டு வெர்பல் குவஸ்டின் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. யாருடன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? வித் ஹூம் யூ ஆர் டாக்கிங்? நான் என் அப்பாட்ட பேசிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களோட அப்பாட்ட பேசிகிட்ருக்கீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினையும் சென்டென்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் டாக்கிங் வித் மை ஃபாதர். ஆர் யூ டாக்கிங் வித் யுவர் ஃபாதர்? நீங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ டாக்கிங் வித் யுவர் ஃபாதர்? இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. அந்த வாக்கியத்தை கேள்வியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். தென் அந்த ஆன்சரை வேர்பல் கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப முக்கியமான கான்வர்சேஷன், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.